ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம அஞ்சனா ஃபுட்ஸ்க்கு வந்திருந்தோம். இது வேலச்சேரி டு மேடவாக்க ரோட்டில் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு இல்லை, ஹோட்டலில் பார்த்தோன்னா இந்த ஓட்டமால ஓடுவேன் அப்படின்ற மாதிரி ஓடிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா, ப்ளூ சட்டை அங்கே போய் போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். அப்புறம் மாஸ்டர் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கனை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு, நறுக்கு நறுக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு மாஸ்டர் இந்த பக்கமாக அவர் பார்பிக்கு புரட்டி புரட்டி போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அதே மாஸ்டரு கசாப் கடையில் வேலை பார்த்துருப்பார் போல், அப்படியே ஒரு கத்தி எடுத்தாரு, சிக்கனை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வெட்டின ஸ்டைலில் பார்த்தோன்னே ஆர்டர் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா வெட்டி இங்கே ரோல் ஷவர்மா பிளேட் ஷவர்மா எல்லாமே கொடுக்குறாங்க போல். அதுக்கப்புறமா இங்கே கிரில் வந்துட்டு சுற்றிட்டு இருந்துச்சு. இதை பார்க்கும்போது இந்த மாதிரி மாஸ்டர் வெட்டிட்டு இருந்தாரு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு நொறுக்கு நொறுக்குனு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தோன்னே டேய், நான் தாண்டா இங்கே வீடியோவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, உன்னே எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அடுத்து என் ஃப்ரெண்டு வந்து என்னையும் எடுத்தான் வீடியோ. அப்புறம் நம்ம வந்து சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா சைடிஸே வாங்க தேவையில்லை போல். அவ்வளோ சிக்கன் பீஸ் உள்ளே போட்டிருந்தாங்க, தரமாக இருந்துச்சு, நல்ல காரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நிறைய பீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்டைலான பார்பிக் சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். பார்பிக் சிக்கன் வந்துட்டு பெப்பர் சில்லி அப்படின்ற மாதிரி ஒரு ஐட்டம் சொல்லியிருந்தாங்க. பார்க்க கிரில் மாதிரி இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு தாறுமாறாக இருந்துச்சு. எடுத்து சாப்பிடும்போது பாருங்கள் தெரியும். அந்த சிக்கன் பீஸை அப்படியே எடுத்து அப்படி மைனஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நார்மல் கிரில் மாதிரி இல்லாமல் செமையாக இருந்துச்சு. இவங்க கடைக்கு வந்தீங்கன்னா கிரில் வாங்காமல் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருந்துச்சு. இது சைட் டிஷ்க்கு வந்து ஒரு தரமான ஐட்டம், அதுக்கப்புறமா ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு ஒர்த்தான ஐட்டம். சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.